ஹே ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சுக்குநூற உடைக்கிற அளவுக்கு ஒரு காதல் கதையை தாங்க போறேன் இந்த இந்த படம் இருக்குங்க ஒரு வித்தியாசமான காதல் கதை காதல்ல எங்கடா வித்தியாசம் இவங்களோட காதலை வந்து பாருங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு வரப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயம் தேவைப்படும் அப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரு வயசுக்கு வரப்போ கல்யாணம் பண்ணிக்காமையே புருஷம் பொண்டாட்டியா வாழ்ந்தாலும் கல்யாணம் பண்ணி ஸ்டேபிளா வாழணும்னு ஒரு விஷயம் யோசிக்கிறாங்க அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு பயங்கரமான முடிவு இது வரைக்கும் எந்த காதலனும் எடுக்காத ஒரு முடிவை எடுக்கிறாருங்க அது இந்த காதலிக்கு ஒரு பேர் பேரதிர்ச்சியா இருந்தாலும் அதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்றாங்க இவரோட லைஃப் என்ன ஆகுது அப்படின்றதுதான் இந்த படத்துடைய கதை அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பையன் பேசுறது எதோ பரவாயில்லப்பா அப்படின்னு தோணுச்சுன்னா மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுக்கங்க நீங்க லைக் போடுறது மூலயமா தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் பை திவே நான் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை நம்ம ஹீரோடைய பேரு மனு அவங்க காதலியோட பேரு பிரியா ரெண்டு பேருமே ரெண்டு வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு வருஷமும் தங்களை கணவர் மனைவி மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டும் இருக்காங்க பிரியா ரொம்ப பொறுப்பான பொண்ணுங்க அவங்களுக்கு சிங்கர் ஆகணும்னு ஆசை இருக்கும் உண்மையா சொல்றேன் இவ்வளவு பொறுப்பான பொண்ண பாக்குறது ரொம்ப கஷ்டங்க மனு வேகமா வண்டி ஓடிட்டு போறாரா உடனே பார்த்து அவரோட வண்டியை நினைச்சுக்காதீங்க அவர் ஒரு பெரிய முதலாளிக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாரு அவருடைய காரை தான் ஓட்டிக்கிட்டு போறாரு இந்தப்பா இந்த காரோட விலை ஒன்றரை கோடி மூணு சம்பளம் பன்னெண்டாயிரம் ரூபாய் காருக்கு மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா நீ ஒன்றரை கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எண்பது வருஷம் ஆகும் கொஞ்சம் பொறுமையா போறியான்ற மாதிரி ரொம்ப பொறுப்பாக பேசுவாங்க இப்ப காதலையும் வீட்டில் விட்டுட்டு ஒரு அன்பு முத்தத்தையும் கொடுத்துட்டு இவரும் வேலைக்கு வராருங்க இப்ப நம்ம ஹீரோயினும் ஒரு ஆடிஷன் அட்டென்ட் பண்றாங்க ரொம்ப சூப்பராவே பாட்டு பாடுறாங்க அது எல்லாமே நம்ம ஹீரோ மேலே இருந்து கவனிக்கிறாருங்க நம்ம மனுவை சும்மா சொல்லக்கூடாது நம்ம பிரியாக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருப்பாரு நம்ம பிரியாவுக்கும் வீட்டில் அப்பாலாம் இல்லைங்க ஐ மீன் இறந்து போயிருப்பாரு சிங்கிள் மதரா தான் அவங்க அம்மா பார்த்துப்பாங்க அவங்களுக்கும் இந்த காதல் விஷயம்லாம் தெரியும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கல்யாணம் பண்ணா தண்ணி நம்ம போனோம் ஸோ இவங்களுக்குன்னு ஒரு வீடு வேணும் ஸோ அந்த வீட்டுக்காக இதுக்காக இவங்க பயங்கரமா அலைவாங்க இவங்க மைண்ட்ல யோசிச்சு வச்சிருக்கிறது ஒரு எட்டாயிரம் ரூபாய் இல்ல ஆறாயிரம் ரூபாய் வாடகையில ஒரு வீடு ஆனா இருக்கிற வீடு எல்லாமே பதினஞ்சாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் இருக்குங்க அப்படி தேடி தேடி அலைஞ்சி ரொம்ப டயர்ட் ஆகி ஒரு பிளாட் அண்ணாந்து பாக்குறாங்க அதை பார்க்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆசை நம்மளும் இந்த பிளாட்ல எல்லாம் இருந்தா எப்படி இருப்போன்ற மாதிரி யோசிக்க ஏன் சும்மா போயிட்டு பிளாட் எவ்வளவு ரேட்னு கேட்டு வரலான்னு சொல்லிட்டு மனுவும் பிரியாவை கூட்டிட்டு வந்து அந்த பிளாட் எவ்வளவு ரேட்டு அந்த பால்கனி வியூன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க என்னதான் இவங்க பெங்களூர்ல இருந்தாலும் நம்ம ஹீரோயின் பிரியாவுடைய ஊர் கடலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமங்க சின்ன வயசுலயே பொழுதுக்காக பெங்களூருக்கு வந்திருப்பாங்க பட் இருந்தாலும் அவங்க எப்போவுமே அந்த கிராமத்துல இருக்கணும் அந்த கடலை பார்க்கணும் அதை பார்த்து ரசிக்கணும்னா ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்ப வர கிராமத்துக்கு வந்திருக்காங்களா அங்க இருந்து நம்ம மனுவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம கிராமத்து பக்கத்துலயே எதனா ஒரு வீடு எடுத்து வந்துடலாமான்ற மாதிரி கேட்டுகிட்டு இருக்காங்க இப்ப ஊருக்கு வராங்க நம்ம ஹீரோ கூட அன்னைக்கு நைட்டு படத்துக்கு போகலான்னு ஹீரோயின் பிளான் பண்றாங்க ஆனா ஹீரோ இன்னும் வேலையில தாங்க இருக்காரு பழக்கம் போல முதலாளியோட காரை எடுத்துக்கிட்டு வேகமா படத்துக்கும் வராரு வழியில ஒரு வயசானவரு ரோட கிராஸ் பண்ண அவரை தட்டி தூக்குறாரு ஒரு ஆக்சிடென்ட் தாங்க ஆனாலும் ரிவர்ஸ் வந்து அந்த நபரை கொண்டுட்டு திரும்பி அங்க இருந்து கிளம்புறாரு ஆனா இதை பண்ணது நம்ம ஹீரோ தானே நினைச்சீங்க அதுதாங்க இல்ல அந்த முதலாளி இருக்காரு பாத்தீங்களா அவரோட பையன் பண்ண வேலை தான் இது குடிச்சிட்டு இஷ்டத்துக்கு இந்த மாதிரியான வேலைகளை பண்ணி வச்சிருக்கான் அங்க இருக்கிற சிசிடிவி புட்டேஜ்ல வேற இது ரெக்கார்ட் ஆகி கிடக்குங்க அந்த முதலாளி ஒரு நேர்மையான அதிகாரியா இது வரைக்கும் அந்த சமூகத்துல செயல்பட்டு இருந்தாலும் தன்னோட பையன் பண்ண இந்த கேவலமான வேலையினால மனசு கலங்கி போறாருங்க அவங்களுடைய டிரைவர் ஒருத்தர் இருக்காரு கொஞ்சம் வயசானவர் அவரு எவன் வண்டி ஓடணுன்ற மாதிரி சனடராக சொல்ல அப்பதான் இவங்க கூட ராமலிங்கம்னு ஒருத்தர் இருப்பாரு வயசான ஒரு வண்டி எவ்வளவு வேகமா ஓட்டணும்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க சார் எனக்கு இன்னொரு ஆளு தெரியும் அப்படின்ற மாதிரி நேரா நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு முதலாளி கிட்ட பேசினண்டா உனக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட அந்த காசை வச்சு நீ உன்னோட வீடையே கட்டிக்கலாம் என்ன சொல்ற வெறும் மூணு மாசம் தானே ஜெயில இருக்க வேண்டிய இருக்கும் அதுக்கப்புறம் பெயிலையும் எடுத்துடுவாங்க உனக்கு எந்த கவலையும் இல்ல பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரியே சொல்ல நம்ம ஹீரோக்கு அங்க என்ன இப்போ அடுத்த நாள் ஒரு சொல்றேன் வீடையும் அவங்களுக்கு அமையுது கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு தான் போக போறோன்ற மாதிரி அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ஆனா அதையும் முழுசா கொடுக்க முடியலைங்க ரெண்டு பேருக்குமே பண பிரச்சனை ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு மூணு மாசம் ஜெயில இருந்து பதினஞ்சு லட்சம் ஓகே தானே பெரிய டீல் தானே அப்படின்ற மாதிரியும் யோசிச்சு இப்ப அவங்க முதலாளிய வந்து பாக்குறதுக்கு ஒத்துக்கிறாரு இப்ப அவரு முதலாளியும் எதுக்கும் கவலைப்படாத நீ ஜெயில ஒரு ஆறு மாசம் வரைக்கும் இருப்ப ஹீரோக்கு பெரிய ஷாக்கு மூணு மாசம் தானே ராமலிங்கம் சொன்னாரு இவரு என்ன ஆறு மாசம் சொல்றாருன்னு சொல்லி எனக்கு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுங்க இதுக்கு நான் ஒத்துக்கிறேன்ற மாதிரியும் சொல்றாரு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஷாக்கானாலும் பையனுடைய லைஃபை காப்பாத்ததுக்கு வேற வழி தெரியாம அவங்களும் ஒத்துக்குறாங்க இப்போ ஹீரோ கிட்ட மூணு லட்ச ரூபாய் அட்வான்ஸா கொடுத்துட்டு நீ இயரிங்ல உண்மையை ஒத்துனதுக்கு அப்புறம் நாங்க உங்களுக்கு முழு அமௌண்டே கொடுத்துடுறோம் அப்படின்ற மாதிரியே சொல்றாங்க இப்போ பிரியா கிட்டயும் நம்ம மனு வந்து இந்த விஷயத்த சொல்ல அவங்களால தாங்க முடியலைங்க டேய் இது சுத்த பைத்தியகாரத்தனம் தான் என்ன முடிவு எடுத்திருக்க என்கிட்ட கேட்க கூட மாட்டியா அதெல்லாம் தேவையில்லைன்ற மாதிரியும் கத்துறாங்க இல்ல வாக்கு கொடுத்துட்டேன் அட்வான்ஸா வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அந்த மூணு லட்சம் ரூபாவை பிரியா கிட்ட கொடுத்துட்டு ஹீரோவோ அங்க இருந்து கிளம்ப பிரியாக்கு அங்க என்ன பண்றதுன்னே புரியலைங்க கதறி அழுகுறாங்க நம்ம மனு மேல பிரியாக்கு பயங்கர கோவம் இருக்குங்க இப்ப மனுவும் போலீஸ்ல சரண்டர் ஆகிறாரு அந்த பார்மாலிட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இவங்க காதல் சின்னமா கையோட விரலை இப்படி பண்ணுவாங்க ஹீரோ டிவில இப்போ அந்த கேஸ்ல வராருங்க அப்ப கூட அந்த விரலை அப்படி பண்றாரு அதை பாக்குற நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கோவம் ஏறுது இப்ப அந்த இடத்துல போலீஸ்காரங்களும் வக்கீல் சொல்றதையும் நம்ம ஹீரோ கேட்டு ஃபாலோ பண்றாரு இப்ப நம்ம ஹீரோவை ஜெயிலுக்கும் கூட்டிட்டு போறாங்க அப்ப அந்த இடத்துக்கு நம்ம பிரியா வராங்க அவங்களும் அவங்களோட விரலை மடக்கி காட்ட நம்ம ஹீரோவோ மூணு மாசத்துல திரும்ப வந்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து ஜெயிலுக்கு போறாரு இருக்குங்க அதுக்கப்புறம் ஒரு வட சென்னை படமே உள்ள ஓடிக்கிட்டு இருக்குங்க புதுசா வந்த கைதிகளா ஒரு நாள் லெட்டினே போக கூடாதா அவங்கள தான் கக்குசிய கழுவ விடுறாங்க அப்பதான் அங்க வைத்தி அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஆளு இருக்காருங்க ஜெயில் கைதி தான் அவரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஆறுதலா பேசுறாரு இந்த ஜெயில் ரொம்ப மோசமான ஜெயில் இந்த ஜெயிலுக்குள்ளேயே நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இங்க எல்லாமே காசு தான்ற மாதிரியே சொல்றாரு உள்ளயே நிறைய வேலை பார்ப்பாங்க நூல் தயாரிக்கிறதுல இருந்து எவ்வளவு வேலை உள்ள நடக்குது உனக்கு பீடியில இருந்து சாராய வரைக்கும் என்ன வேணாலும் இங்க காசு கொடுத்து வாங்கிக்கலாம் போலீஸ் நினைச்சு பயப்படாத ஏன்னா அதை விட மொரட்டு கைதிகளா இங்க இருக்காங்கன்ற மாதிரியே சொல்ல இப்ப நம்ம ஹீரோவ பாக்குறதுக்கு நம்ம பிரியா வேக வேகமா கிளம்புறாங்க அப்படி சாப்பாடு கட்டிட்டு வந்து நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க ஆனா ஒரு நிமிஷம் கூட பேச விடலைங்க நம்ம ஹீரோவை அடிக்கிறாங்க அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போக இவங்க கட்டிட்டு வந்த சாப்பாடும் கீழே கொட்டிக்குதுங்க பிரியா மனசு மனசுடைஞ்சு போறாங்க உள்ள இவன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறானான்ற மாதிரி வெளிய இவங்க கண்ணீர் சிந்தி அழுகுறாங்க இப்ப ஹீரோக்கு உள்ள ஒரு கைதி ஃப்ரெண்டா இருப்பாரு அதான் வைத்தீங்க அந்த வைத்தி நான் உங்ககிட்ட ஒரு போனை கொடுக்குறேன் உங்க முதலாளிக்கு கால் பண்ணி உள்ள அடிக்கிறாங்கன்னு சொல்லு அப்படி கால் பண்ணி நம்ம ஹீரோவையும் எதையும் பேச வைக்கிறாங்க அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோ கால் பண்ணி ஒரு நிமிஷம் பேசுறாருங்க எதுக்கும் பயப்படாத இன்னும் மூணு மாசத்துல வந்துருவேன்ற மாதிரி போன கட் பண்றாரு இப்ப முதலாளியும் நம்ம ஹீரோவை வந்து பாக்குறாரு அந்த முதலாளி ரொம்ப நல்லவருங்க ஜெயிலுக்குள்ள இருக்கிறதே எனக்கு ரொம்ப பாரமா இருக்குப்பா இதுல அடி எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கியே ஒன்னும் கவலைப்படாத ஹியரிங் முடிஞ்ச உடனே உன்ன பெயில் எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் ஜெயிலியோ உன் மேல கை வைக்க மாட்டாங்க நான் பேசிட்டேன்ற மாதிரியே சொல்றாரு இப்ப ஹியரிங் அப்ப வந்து நம்ம ஹீரோவோ உண்மையா ஒத்துக்கிறாரு அவங்க முதலாளியும் பெயிலுக்கு ஏற்பாடு பண்ண சொல்றாரு பேலன்ஸ் அமௌண்ட் சந்தோஷம் கொடுக்க சொல்றாரு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க ஒரு சந்தர்ப்பத்தை தான் அவங்க முதலாளிக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்து போய் சேர்ந்துறாருங்க இந்த விஷயத்த நம்ம பிரியாவும் கேள்விப்படுறாங்க ஆத்தாடி இவர் செத்துட்டாருன்னா நம்ம மனுவை யாரும் வெளியெடுக்கிறதுன்னு சொல்லி துடிச்சு போறாங்க இப்போ இந்த விஷயம் நம்ம ஹீரோ கிட்டயும் நம்ம பிரியா வந்து சொல்றாங்க ஹீரோக்கு ஒண்ணுமே புரியலைங்க இப்போ அவரும் ஜெயிலுக்குள்ள வராரு அப்பதான் அவர் கூட ஒரு கைதி இருப்பாருல வைத்தின்ட்டு அவர் சுயரூபத்தை காமிக்கிறாருங்க இவ்வளவு நேரம் நம்ம ஹீரோ கிட்ட அவர் சிரிச்சு பேசுனதுக்கான காரணமே அவர் முதலாளி மூலியமா அவருக்கு எதுனா ஹெல்ப் வந்து ஜெயில இருந்து வெளியே போயிட மாட்டாரான்னு சொல்லிதாங்க முதலாளி நிம்மதிக்காக பேசின உன் முதலாளியே உன்ன விட்டு போய் சேர்ந்துட்டான் இதுக்கப்புறம் உனக்கு என்னடா மரியாதைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க உள்ள எல்லா கக்குசியும் நம்ம ஹீரோ தான் கழுவுணுன்ற மாதிரியும் சொல்றாங்க அடிக்கிறாங்க பல வேதனைகளை நம்ம ஹீரோக்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோயினோ அப்பப்போ வரப்போ பார்த்துட்டு என்னடா ஒரே அடிப்பட்டு கிடக்கு இருடா நான் எப்படின்னா உங்க வீட்டுல பேசி வெயில் எடுக்க வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு இவங்களோட போராட்டம் இன்னொரு பக்கம்ங்க என்னதான் முதலாளி போய் சேர்ந்துருந்தாலும் அவங்க மனைவி ஹீரோவை வெயில் எடுத்துடலான்ற மாதிரி தான் சப்போர்ட் பண்ண வராங்க ஆனா கூட இருக்கிற ராமலிங்கம் இருக்காரு பாத்தீங்களா அவன் வெளியே வந்துட்டான் ஒரு கோவத்துல உங்க பையனை கோத்து விட்டானா என்ன ஆகும் அவன் அவனோட தண்டனையை அனுபவிக்கட்டும் இந்த கேஸை நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டு கூட இருந்தே நம்ம ஹீரோக்கு குழிபடுகிறாருங்க அப்படி அந்த முதலாளியோட சொத்தை நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இங்க நம்ம ஹீரோக்காக பேச வர நம்ம பிரியாவையும் ஏமாத்தி ஏமாத்தி அனுப்பிக்கிட்டு இருக்காரு பிரியா ஒரு நாள் கோர்ட்டுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்க்க வராங்க அப்போ அவங்க மனசுல பட்ட எல்லாத்தையும் ஒரு லெட்டர்ல எழுதி நம்ம ஹீரோ கிட்டயும் உடுக்குறாங்க ஆனா அந்த லெட்டரை கூட நம்ம ஹீரோ படிக்க விடலை இங்க பக்கத்துல இருக்க கைதி வாங்கி வாய்க்குள்ள போட்டுக்கிறாங்க ஒருக்கும் பயங்கரம் ஜெயிலுக்குள்ள போன உடனே ஒரு கல்லை எடுத்து அவனை அடிக்கலான்னு போறாரு அப்பதான் குருன்னு ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டி சீக்கிரமா இங்க இருந்து வெளிய போனோம்னா சண்டைப்படாம நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டும் போறாரு இப்ப அந்த குரு தாங்க அங்க நிறைய நூல் தயாரிக்கிற வேலையில இருந்து நிறைய வேலை பார்ப்பாங்கல்ல அந்த வேலைக்கு எல்லாம் இன்சார்ஜ் அப்படி நம்மளும் வேலைக்கு போவோம் அப்படி ஜெயில இருந்தே கொஞ்சம் சம்பாரி போன்ற மாதிரி நம்ம ஹீரோ முடிவு பண்ணி அவர்கிட்ட வந்து என்னையும் சேர்த்துக்க சொல்ல இங்க இருக்கவங்க எல்லாருமே தப்பு பண்ணவங்க தான் ஆனா திரும்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீ என்ன தப்பு பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க நான் தப்பே பண்ணலன்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு ஆனா குரு நம்ப மாட்டாருங்க உன் தப்ப ஒத்துக்கோ அப்பதான் இங்க வேலை கிடைக்கும்ன்ற மாதிரியே சொல்ல நம்ம ஹீரோ அங்க இருந்து வெளியவே போறாரு இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோக்காக ஆஜராகிற வக்கீல வந்து டெய்லி பாக்குறாங்க ஆனா அந்த வக்கீல் கேஸ இப்ப விட்டுற வாங்க சொல்லிட்டாராம் அதனால நம்ம ஹீரோயினை கண்டுக்கவே மாட்டாங்க இன்னொரு பக்கம் அந்த முதலாளி காசை சாப்பிடுற ராமலிங்கம் கார் மேல கார் வாங்குறாருங்க அதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர எரிச்சல் அந்த கார் கண்ணாடியும் உடைச்சிட்டு போறாங்க இவங்களை நம்மனா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு வயசான வக்கீல பிடிக்கிறாங்க நம்ம ஹீரோ தான் மூணு லட்ச ரூபாய் கொடுத்துட்டு போயிருப்பாருல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் காசு எடுத்து செலவு பண்ணி அவருக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்து எப்படி அப்படின்னா பெயில் எடுக்கவும் சொல்றாங்க ஆனா கேஸ் கோர்ட்ல தோத்து போகுதுங்க ஹீரோவுக்கு பெயில் கிடைக்கல அதுவும் அந்த சிசிடிவி புட்டேஜ் வேற வந்திருக்கா அதெல்லாம் பார்த்த ஜட்ஜும் பெயில் கொடுக்கவே மாட்டேன்ற மாதிரியும் மறுத்துறாரு இப்போ நம்ம ஹீரோவும் திரும்பி அந்த குரு கிட்ட போயிட்டு நான் ஹிட் அண்ட் ரன் கேஸ்ல மாட்டிருக்கன்ற மாதிரி தப்ப ஒத்துக்கிட்டு அங்க இருக்கிற இடத்துல வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாரு அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு கைதி கிட்ட பேசிட்டு இருக்கும் அந்த கைதி உன்னோட காதலிய நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குடா ஏன்னா நான் பத்து வருஷம் இந்த சிறையில இருக்கேன் என் பொண்டாட்டி இது வரைக்கும் ஒரு முறை தான் வந்து பாத்துருப்பா ஆனா உன் காதலி மாசத்துக்கு பத்து வாட்டி வந்து பாக்குறா என் பொன்னாட்டி என்ன பார்த்துட்டு கிளம்புறப்போ இந்த இடத்த விட்டு எப்படின்னா வெளியே போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துலதான் அங்க இருந்து ஓடுவா அவ திரும்பி பார்க்க மாட்டாளான்ற மாதிரி நான் ஏங்குவேன் ஆனா அப்படியே உன்னோட காதலிய பார்த்தா அவளுக்கு இந்த ஜெயில விட்டு கூட போறதுக்கு மனசு இல்லாம உன்னையே திரும்பி பார்த்துட்டு இருப்பா அந்த மாதிரி பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப லக்குடா அப்படின்ற மாதிரியே சொல்றாரு காலங்கள் ஓடுதுங்க வெளியே இருந்து நம்ம பிரியாவும் ஆயிரக்கணக்கில் காசை செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களால அவங்களோட சிங்கிங்ல கூட கான்சென்ட்ரேட் பண்ண முடியலைங்க இப்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு வரப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பாத்துக்கிறாங்க பக்கத்துல உட்காந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்புங்க உன் பாட்ட கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோவோ ஹீரோயின் கிட்ட சொல்ல இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் வீட்டுல பயங்கர பிரஷர் அவங்க அம்மா நீ இன்னும் எத்தனை நாள் தான் அவனை பத்தியே நினைச்சுக்கிட்டு உன் கெரியரை கெடுத்துக்க போற பேசாம வேற யாருன்னா கல்யாணம் பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்ல அப்பா போனதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே நீ மட்டும் பண்ண மாட்ட என்ன பண்ண சொல்லுவியான்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா கத்துறாங்க இப்ப நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பாருல அதுக்காக ஒரு டேப் கார்டு ஒரு பாட்டையும் பாடி ஒரு ஒரு மணி நேரம் பேசி ரெக்கார்ட் பண்ணி அந்த டேப்பை அவங்க வக்கீல் கிட்ட கொடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கறாங்க ஹீரோ எப்படியோ யாருக்கும் தெரியாம ஜெயிலுக்குள்ளேயும் எடுத்துட்டு வந்துடுறாருங்க அப்படி எல்லா கைதிகளும் வெளியே இருக்கிற நேரத்துல முக்கியமா அந்த மிஷின் ஓடுற நேரத்துல அந்த டேப்ப போட்டு அந்த டேப் ரிகார்டர்ல நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேட்பாரு எப்பா எவ்வளவு ஆறுதலா இருக்கும் தெரியுமா ஒரு நாள் நம்ம ஹீரோயினோட அம்மா ஜெயிலுக்கு வந்து நம்ம ஹீரோவை பார்த்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையே நீ கெடுத்துட்ட சிங்கிங் கூட பிராக்டிஸ் பண்றது இல்ல அவளை விட்டு விளங்கி நில்லு அவ வாழ்க்கையாச்சும் உருப்படட்டும் அப்படின்ற மாதிரியும் கத்திட்டு போவாங்க இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன டிசிஷன் எடுக்கிறது தெரியாத ஒரு சிச்சுவேஷன் அதுல தன்னோட கைய

நினைக்கிறது என்னோட வாழ்க்கை தான் போயிடுச்சு அட்லீஸ்ட் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கட்டமே அட்லீஸ்ட் நீ நல்லா இருந்தா வாச்சி என்னோட காதலி நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல நான் வாழ்ந்துருவேன்னு சொல்லி நீ என்னை விட்டு போ பார்க்க வராத கேச விட்ரா பண்ணு அப்படின்னு ஒரு லெட்டரியும் எழுதி எல்லாத்தையும் படிச்சு பாக்குறாங்க கதறி அழுகுறாங்க அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலைங்க அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்துக்கு ஜெயிலுக்கு வராங்க ஆனா நம்ம ஹீரோ நம்ம பிரியாவை பார்க்கறதுக்கு வரலைங்க புரிஞ்சிருச்சு இங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்க போதுன்னு சொல்லி டெய்லி அழுகுறாங்க மாச கணக்கா அழுகுறாங்க இந்த வழியில இருந்து நம்ம பிரியாவாலையும் சரி நம்ம ஹீரோ வாலையும் சரி வெளியே வர முடியல இப்பதான் நம்ம ஹீரோட வழக்குல தீர்ப்பு வருதுங்க நம்ம ஹீரோ பத்து வருஷம் அந்த ஜெயில மாதிரி தீர்ப்பு வழங்குறாங்க அவருக்கு அங்க என்ன பண்றதுன்னே புரியலைங்க இப்போ அவரும் ஜெயில் டிரெஸ்ஸுக்கு மாறுறாரு அங்க எல்லா கைதிகளோட ஒருத்தரா இருக்க ஆரம்பிக்கிறாரு இவர் காதலி வாய்ஸ கேக்குற அந்த டேப்ரி கார்டையும் ஒரு தண்ணில போட்டு முக்கிய எடுக்கிறாங்க அந்த வைத்தியதான இந்த வேலையை பாக்குறாரு இதுக்கு மேல அவங்க காதலியோட வாய்ஸ் விஷயம் அவரால் கேட்க முடியாது ஆனா அவங்க கொடுத்த டேப் மட்டும் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கோங்க இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கும் வீட்டுல கல்யாணத்து பேசி பிக்ஸ் பண்றாங்க அவங்களும் வேற வழி இல்லாம சம்மதிக்கிறாங்க அப்பதான் நம்ம ஹீரோக்கு டெய்லுக்குள்ள ஒரு கார்டு குடுக்குறாங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி வாரத்துக்கு அஞ்சு நிமிஷம் உங்க வீட்டுக்கு பேசிக்கலாம்ன்ற மாதிரியே சொல்ல அந்த சந்தோஷத்தோட தன்னோட காதலியான பியாக்கு நம்ம ஹீரோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்றாருங்க தம்பி எடுக்கிறா அக்காக்கு கல்யாணம் ஆக போதுமாமான்ற மாதிரியோ சொல்றான் நான் கால் பண்ணனா அக்கா கிட்ட சொல்லாதடா அப்படின்ற மாதிரியோ நம்ம ஹீரோ போனை வைக்கிறாரு அந்த இடத்துல அவருக்கு ஒரு வழி வருதுங்க அந்த வலியை பத்தி என்னென்னங்க எக்ஸ்பிளைன் பண்றது அந்த வழியை போக்குறது என்ன பண்றதுன்னு தெரியல ஜெயிலுக்குள்ள அவருக்கு குடைச்சல் கொடுத்த அந்த கைதி வைத்திய போட்டு பயங்கரமா அடிச்சு அந்த வழியை ஓரளவுக்கு போக்கிக்க நினைக்கிறாரு இப்ப அவர் அடிச்சதுனால மத்த கைதிகளும் நம்ம ஹீரோவை போட்டு போல போலன்னு பொலகிறாங்க இங்க நம்ம பிரியாவுக்கும் ஒரு வழியா கல்யாணம் ஆகுதுங்க அதுவும் ஏதோ ஒரு அங்குள் கூட கல்யாணம் ஆகுது இப்ப அவங்க முதலிரவு அறைக்கு போற மாதிரி காட்ட நம்ம ஹீரோவும் வலியும் வேதனையோடையும் அந்த ஜெயில்ல பத்து வருஷத்தை ஓட்ட இப்போ நிகழ்காலம் பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த கதையை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ வேற ஒரு அவதாரம் எடுத்து ஜெயில இருந்து வெளியே வராருங்க நீங்க பார்த்தது சைடு ஏ இதுக்கப்புறம் நீங்க பார்க்க போகுது சைட் பி வெளியே வந்த நம்ம ஹீரோ ஹீரோயினை தேடி அலையறாரு அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல தோழி கிடைக்கிறாங்க அவங்க கூட ஒரு பக்கம் பழக இன்னொரு பக்கம் ஜெயிலுக்குள்ள நம்ம ஹீரோ கூட பிரச்சனை பண்ணவங்க எல்லாம் வெளியே வந்து பிரச்சனை பண்ண நம்ம ஹீரோ ஒரு டானா உருவாக அப்படி ஒரு தான் பல நாட்கள் கழிச்சு தன்னோட காதலிய பாக்குறாரு அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது ஆனாலும் ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஒன்னு சேர்றாங்க இது எல்லாமே செகண்ட் பார்ட்டோடைய ஹைலைட் அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த கதையை முடிக்கிறாங்க இந்த படத்துடைய செகண்ட் பார்ட் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தான் ரிலீஸ் ஆச்சு தேட்டர்ஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு பெங்களூர்ல இருக்கிற நண்பர்கள் தேட்டர்ஸ்ல பாருங்க நம்ம ஓடிடியில வந்ததுக்கு அப்புறம் பண்ணுவோம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லவ் யூ கைஸ்